ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 30 சங்கீதம் 11 வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணி நீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை எடை கட்டினீர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எந்த நாளிலும் உங்களை பார்த்து உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன், உன் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உன்னை எடை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்பட்டாலும் பல வேளைகளில் புலம்புகிறோம். துன்பம் வேதனை என்ற இரட்டை உடைத்து கொண்டு மகிழ்ச்சியை இழந்து தவிக்கிறோம். இன்னும் சிலர் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு நிகழ்காலத்தில் தங்களையே வருத்திக் கொள்கிறார்கள். தாவீது ராஜாவின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றின தேவன் இன்றைக்கு உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். யோவான் 11:33 நாம் வாசிப்போம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு மரித்து போனான். அவர்கள் இயேசுவை வர சொல்லி கேட்டுக்கொண்ட போதும் இயேசு உடனே அங்கு வரவில்லை. இப்பொழுது லாசருவை கல்லறையில் வைத்து விட்டார்கள். 4 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து அங்கு வருகிறார். அந்த சகோதரிகள் இருவரும் அழுது புலம்புகிறார்கள். அவர்களோடு இருந்த யூதர்களும் அழுகிறார்கள். இதை கண்ட இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு கூட துயரமடைந்து கண்ணீர் விடுகிறார். மார்த்தாள் இயேசுவிடம், ஆண்டவரே 4 நாளாயிற்றே நாருமே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வேதனையில் பங்கு பெற்றார். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் ஆண்டவர் சொல்ல மரித்தவன் உயிரோடு வருகிறான். அவர்கள் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். அவர்கள் இரட்டை மகிழ்ச்சியாக மாற்றினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய கஷ்டத்தில் துன்பத்தில் வேதனை நேரத்தில் ஆண்டவரை அழைத்த போது உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது, இனி இந்த காரியம் நடக்காது, நடக்கவே நடக்க வாய்ப்பில்லை என்று மார்த்தாளை போல 4 நாளாயிற்றே நாருமே என்று சொல்லுகிறீர்களா? மீண்டும் ஆண்டவர் உங்களை பார்த்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். உங்கள் வேதனை நீங்கும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மரித்த லாசரு உயிரோடு திரும்ப வந்தது போல, இதுவரை உங்களுக்கு நடக்காமல் செத்து போனது போல இருக்கும் காரியங்கள் நடக்கும். நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர். நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை எடை கட்டினீர் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக எங்களுடைய புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய இரட்டை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் எடை கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, மார்த்தாள் மரியாள் சகோதரனுடைய பெயர் என்ன? ஏ லாபான், பி லாமேக்கு, சி லாசரு, டி யோவான். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் எனல் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்கள் மொபைலில் இருக்கிற அனைத்து வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அனைவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.